அல்கோபார் கேரவன் கார்கோ அவர் வேலை செய்கிற இடம்னு நினைக்கிறேன். அங்கேருந்து கேட்குறாரு, என்ன செய்கிறாருன்னு கேட்டால், உங்கள் உரைகளை தொடர்ந்து கேட்டு வருகிறேன். 1980களிலிருந்து தௌஹீது பல பெயரால் பல இயக்கங்கள் கட்சிகளாக பிரிந்து கிடப்பது ஏன், ஒன்று இணைய வழி என்ன அப்படின்னு கேட்குறார் அப்துல் அஜீஸ் நெல்லிக்குப்பத்திலிருந்து கேட்குறார். முதல்ல வந்து இந்த இயக்கங்களாக பிரிந்து கிடக்கிற ஒன்று சேரணுங்கிறது என்ன அவசியம், அவங்க பிரிந்து கிடக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்குரிய பல காரணங்கள் ரீசன்களை வச்சு தான் பிரிஞ்சு இருக்கிறாங்க. பிரிஞ்சு இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களை நீங்கள் ஒன்று சேர்க்கிறது உங்களுக்கு சாத்தியமே படாதுங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு நோக்கத்துக்காக தான் பிரிஞ்சு இருக்கிறாங்க. அந்த நோக்கத்தில் நம்ம இருக்கிற வரைக்கும் அவனால் இவங்களோட சேர முடியாது. சில பேர் என்ன செய்வாங்க, ஒருத்தனுடைய கொள்கை சரியில்லைன்னு நினைக்கும் போது பிரிஞ்சு வருவாங்க. அவங்க கூட என்ன சேருவாங்க, சேர மாட்டாங்க. பொருளாதாரத்தை களவாடிட்டாங்கிறதுக்காக வேண்டி சிலர் வருவாங்க, அவங்க கூட சேருவாங்க. நமக்கு பதவி தரமாட்டேன்ட்டாங்க அப்படிங்கிறதுக்காக சில பேர் ஒரு இயக்கத்தை உண்டாக்குவாங்க, அவன் இப்படி அளவு சேருவான். அந்த இயக்கமாக உண்டாகி இருக்கிற எல்லாருக்குமே ஒரு காரணம் இருக்கும். மார்க்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிற காரணமும் இருக்கும், ஒரு கொள்கை சார்ந்த காரணமும் இருக்கும், அல்லது வேறு வேறு மார்க்கம் ஏற்றுக்கில்லாத காரணமும் இருக்கும். அப்போ அவனுக்கு ஒரு அநீதிழைக்கப்பட்டாலும் செய்வான், அநீதிழைக்கப்பட்டதாக நினைக்கும் பொழுதும் அவன் ஒரு இயக்கத்தை கட்டமைச்சிக்கிட்டு போவான். அப்போ அந்த இயக்கத்தை கட்டமைத்திருக்கிறவன் எல்லாருக்குமே ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்துக்கு தான் அதை செஞ்சுருக்கான்னு சொல்லும்போது எப்படி அவனை ஒன்றா இணைவான், இணையவே முடியாது. ஒன்றும் பிரிஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் மக்கள் தான் என்ன செய்யணும், சீர்தூக்கி பார்த்து எதில் நம்ம இருக்கலாம், எது சரி தவறுன்னு நீங்கள் ஆய்வு செய்யுங்க. இவங்க பொறுப்புக்கு சரியில்லாமல் இருக்குது, இதில் இருந்தால் நம்மளை வழி எடுத்துருவாங்கன்னு தெரிஞ்சால் அதை விட்டுட்டு வந்துருங்க. நீங்கள் அவன் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான், அதோட அவன் இல்லாமல் போயிடுவான், படிப்படியாக என்ன செஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். அப்போ நீங்கள் மக்கள் வந்து கொடுக்குற ஆதரவுகளை வந்து நீங்கள் விலக்கி கொள்வதன் மூலமாகத்தான் கெட்ட இயக்கங்களை வந்து அழிக்க முடியும். உங்களுக்கு கெட்டதுன்னு தெரியுது, அவனுக்கு சந்தா கொடுக்குறீங்க, கெட்டதுன்னு தெரியுது அதுக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்க. அப்போ கெட்டது தெரிஞ்ச ஒன்றுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, உங்கள் மனசுப்படி சரின்னு பட்டது தானே உதவி செய்யணும். அப்போ நீங்கள் எல்லா இயக்கத்தையும் பண்ணிப்பாங்க, இவங்க ஒரு அரசியலுக்காக பண்ணுறாங்க, ஓட்டுக்காக செய்கிறாங்க, அதுக்காக செய்கிறாங்க, இது செய்கிறாங்கன்னு பல விமர்சனங்கள் வருகிறது. உண்மையும் இருக்கலாம், பொய்யும் இருக்கலாம். நீங்கள் அலசி ஆய்வு செய்யுங்க. ஆய்வு செய்து விட்டு எது சரியாக இருக்கிறதோ அதன் பக்கம் நில்லுங்க. ஒன்றும் சரியாக இல்லாட்டி தனியாக கூட நில்லுங்க. சரி இல்லைன்னு சொல்கிறவனோட ஏன் இருக்கிறீங்க, அவனுக்கே உதவி செய்ய உதவி செஞ்சால் அவன் வந்து அதை அதில் தான் நீடிச்சிருப்பான். அதாவது எரிகிறதை எடுத்தால் கொதிக்கிறது அடங்கிரும்பாங்க. அடுப்பில் கொதிச்சுக்கிட்டு இருக்கிறது, அந்த கொதிக்கிறது அடங்குறதுக்கு என்ன செய்யணும், தண்ணியை ஊற்ற முடியுமா, ஊற்றினா பராவும் கொதிக்கும். அப்போ கொதிக்கிறது அடங்க செய்கிறான் தான் கீழே வச்சுக்கிற விரவை உருவிட வேண்டியதுதான். அடுப்பு கீழே வைக்கிற விரவை உருவிட்டீங்கன்னு சொன்னால் கொதிக்காது. அப்போ எரிகிறத உருவிட்டால் கொதிக்கிறது என்ன செய்யும், தன்னால் அடங்கிடும். அப்போ அந்த மாதிரி வந்து நீங்கள் இப்போ பல இயக்கங்களாக இருக்கிறத காலி பண்ண நினச்சிங்கன்னு சொன்னால் கெட்டதுகளையெல்லாம் காலி பண்ணிடுங்க. நீங்கள் எதை கெட்டது நினைக்கிறீங்களோ, நல்லது இல்லை இது உங்கள் பயனற்றது என்று நினைக்கிறீர்களோ, அதை நீங்கள் காலி பண்ணுற. எப்படி காலி பண்ணணும், எந்த சப்போர்ட்டும் பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட சந்தாக்கள் உதவிகளை வாங்கி தான் அதை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நடத்த மாட்டான், அவன் அவன் இல்லாமல் போயிடுவான், அப்படி இயக்கங்களே காலி ஆயிரும். அப்போ இயக்கங்கள் வந்து பலதாக இருப்பது வந்து குறை சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களே இவங்க தான் அது காரணமே. அவன் தான் ஒரு நோக்க தலைவர்கள், அவன் நோக்கத்தானே பிரிஞ்சிருக்கிறான். எந்த இயக்கத்தின் தலைவர்களாக இருந்தாலும் அவனுடைய ஒரு நோக்கத்துக்காக வேண்டி தான் என்ன செய்கிறான், நல்ல நோக்கத்துக்கும் பிரிஞ்சிருப்பான், கெட்ட நோக்கம் இருப்பான், கண்டிப்பாக நோக்கத்திற்கு தான், நோக்கத்திற்காக தான் பிரிந்திருக்கிறார்கள் என்று தெரியும் பொழுது நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, அவனை ஒன்று சேர்க்க நினைக்கக்கூடாது. இவன் இதில் தான் நிற்பான், அவன் அதில் தான் நிற்பான். அது ஒரு காலத்தில் நீ ஒன்று சேரவே மாட்டாங்க. தலைகீழே நீங்கள் நின்றாலும் சரி எல்லா இயக்கங்களும் ஒன்று சேர்வார்களான்னா சேரவே மாட்டார்கள். அதே நேரத்தில் இப்படி இயக்கங்களாக பிரிஞ்சுக்கிட்டு போகிறது நல்லதா, நல்லது இல்லை தான். அப்போ நீ என்ன செய்யணும், அந்த கெட்டதுங்கிறவனுக்கும் 4 பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒற்றுமைண்டு பேசிக்கிறான், இன்னொரு பக்கம் என்ன செய்கிறான், அவனை வளர்த்து விடுறதுக்காக வேண்டி சந்தா கொடுக்குறான், எல்லா ஏற்பாடும் பண்ணுறான், அவன் அதெல்லாம் நிற்பான். அவன் புறக்கணிச்சிருங்க, நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் ஆளாளுக்கு கிளம்புறாங்க, ஒத்தனையும் ஆதரிக்க மாட்டேன்னு ஒத்தனையும் கூட ஆதரிக்காமல் போங்க. அல்லது இருக்கிறதில் மகா கெட்டவன் யாரும் நினைக்கிறீங்களோ அவனை ஆதரிக்காமல் போங்க. அல்ல இருப்பதில் எது நல்லதாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அதற்கு சப்போர்ட் பண்ணிட்டு போங்க, தன்னால் மற்றது அழிஞ்சு போயிடுமே. அது மக்கள் கையில் இருக்கே தவிர இந்த இயக்க தலைவர்களின் கையில் கிடையாது. அவங்க எந்த காலத்திலையும் இணையவே மாட்டார்கள். சரியா, அது விளங்கிக்கணும்.